இந்த வண்டியில் உங்களுக்கு இது வரைக்கும் எங்களுக்கு இந்த விஷயத்த மாற்றி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும், இதை இம்ப்ரூவ் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறத என்ன சொல்லுவீங்க? கருமந்துரை தான், அதாவது இப்போ நம்ம பார்த்தீங்களா இந்த வண்டி 4 to 4.5 போகுது. 4 போட்டீங்களா ரொம்ப ஸ்லோவா போகுது, டைமிங் அதிகமாகும். அனைவருக்கும் ஒரு சூப்பரான வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோக்கில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிராக்டர் வந்து மாடிஃபை பண்ண தான் போயிட்டு இருக்கு. எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருமந்துரை தான். அதாவது இப்போ நம்ம போயிட்டு இருக்கு இல்லையா, அந்த ரூட் பார்த்தீங்கன்னா இந்த செல்லியம்பாளையம் மாத்தூர்ல இருந்து நம்ம சேலம் பைபாஸ் இருக்குல்ல, அந்த செல்லியம்பாளையம் வரையா ஒரு ரூட்டு. பட் ஆனால் இதில் வந்து மோஸ்ட்லி யாரும் போக மாட்டாங்க. மெயின் ரூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏத்தாப்பூர் வழியா அப்படி அந்த போற ரூட் தான் இருக்கு. இது வந்து ஃபைன் ஃபாஸ்ட் மாதிரி, இது யாரும் பெருசாக அந்த அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. பைக்கு சின்ன சின்ன வண்டிகள் மட்டும்தான் இதில் யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி ரொம்ப சின்ன ரோடாக தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வர வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபால்ஸ் இருக்குது, ஆனால் அந்த இடத்துல யாரும் போக முடியாது. பட் ஆனால் சூப்பரான ஃபால்ஸ் இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பயங்கரமான அங்கே மேலேருந்து ஒரு ஃபால்ஸ் இருக்குது. எல்லாம் மழை சீசனால எல்லா இடத்துலேருந்து தண்ணி சூப்பராக வந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், சூப்பராக இடமே வந்து ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கும். வண்டி ஒர்க் முடிச்சுட்டு நான் இன்னொரு பெரிய ஃபால்ஸ் இருக்காமா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். அதே மாதிரி வண்டியோட கஸ்டமர் ரிவ்யூவும் உங்களுக்கு போடுறேன். வண்டி பார்த்தீங்கன்னா நியூ ஆலனில் 4-wheel டிரைவர் வண்டி தான். மலையில் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுது, எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வண்டி மாடிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கண்டினியூ பண்ணுறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்கு. அனைவருக்கும் ஒரு சூப்பரான வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ள என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி எங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோட ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போம். நம்ம ஒரு வரவழியில் ஒரு இன்ட்ரோ மாதிரி போட்டிருப்போம். கருமந்துரைக்கு தான் வந்திருக்கோம். அங்க பாத்தீங்கன்னா அது என்ன வருங்கன்னா செம்பருக்கை, செம்பருக்கை அந்த கிராமத்துக்கு தான் வந்திருக்கும். அங்க பாத்தீங்கன்னா அந்த நியூ ஆலன்ல 3630 இந்த வண்டி பாத்தீங்கன்னா அந்த மாடிஃபை பண்ண வந்திருக்கோம். தம்பி பாத்தீங்கன்னா வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-wheel மூவிங் வண்டி தான். வண்டி எப்படி இருக்கு, எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, மைலேஜ்ல எவ்வளவு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக கேட்கலாம். வீடியோ ஏதாவது புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டன் ஆளுங்களை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ணா வணக்கங்கண்ணா. அண்ணா உங்க பேரு எங்கண்ணா இருக்கீங்க? என்னோட நேம் குமரேசன், செம்பருக்கை வில்லேஜ்ல இருக்கும், கருமந்துரை பக்கத்துல. சரிண்ணா, இப்போ இந்த டிராக்டர் ஃபீல்ட்ல எவ்வளவு நாளாங்கண்ணா இருக்கீங்க? இல்ல ஒரு 10 இயர்ஸா இருக்கு. 10 இயர்ஸா. இப்போ இதுக்கு முன்னாடி என்ன வண்டி வச்சிருந்தீங்க? இப்போ எப்போ வந்து ரீசெண்டா இந்த டிராக்டருக்கு மாறினீங்க? இதுக்கு முன்னாடி பார்த்தா 5500 வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் 4710 வச்சிருந்தேன். இப்போ மூணாவது இந்த வண்டி வாங்கியிருக்கேன். 37. நீங்க பர்டிகுலரா ஏன் எல்லாமே நியூ ஆலன்லயே போறது? ஏன்னா ஸ்டார்டிங்ல இந்த வண்டியை மகேந்திரா வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அது ஓட்டிடுறதுக்கும் இது ஓட்டிக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா மெயின் வந்து இழுவை சென்சிங் மெயின் ஒர்க் ஆகுது. ஏன்னா மற்ற பர்ஃபார்மன்ஸாக உழவு வந்து மெயின் சென்சிங் தான். இல்லை 24 சென்சிங் நல்லா ஒர்க் ஆகுது. உழவு எவ்வளோ டீப்பாக கொடுத்தாலும் அந்த அளவுக்கு ஒரு மேடுப்பல் இல்லாமல் கரெக்டாக இழுத்துட்டு வருது. அதே மாதிரி மேடு ஏற்றுறதுக்கும் பிரச்சனை இல்லை, லிஃப்ட் ஆகுறது ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கு. நீங்கள் இதுக்கு முன்னாடி மாடல் சொன்னீங்களே பார்த்தீங்களா, அது 2-wheelங்களா இல்லை 4-wheel தானா? 2-wheel வச்சிருக்கு. 2-wheel தான். இப்போ 4-wheel எடுக்கிறதுக்கு என்ன காரணம்? 2-wheel பார்த்தீங்களா ரொம்ப நாள் ஓட்டாத கடலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் வந்து பேந்துட்டு வராது. அது 4-wheel மூவிங்கில் டைட்டாக தான் இழுத்துட்டு வந்துடும். சில காடு வந்து ஈரம் இல்லாமல் ஓட்டுற மாதிரி இருக்கும், அந்த டைமில் அது போகாது, மேலாக கிரிட்டு வரும். இதனால் நான் டீப்பாக அழுத்தி பிடிச்சிட்டு வந்து பேத்துட்டு வந்துடும். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஹில்ஸ் ஏரியா தான். நம்ம ஆல்ரெடி பார்த்தா எல்லாமே ஹில்ஸ் ஏரியா தான். ஆமாம், அப் அண்ட் டவுன் வந்து ஃபுல்லாகவே மேடு ஏறுற மாதிரி தான் இருக்கும், இல்லை டவுன் ஹில்ஸ் இந்த மாதிரி அன்னைவனாக தான் இருக்கு எல்லாமே சாயிலுமே. ஸோ அந்த மாதிரி டைம் அதே மாதிரி உழவு காட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கல் இந்த மாதிரி தான் இருக்கு இல்லையா. இந்த மாதிரி டைம்ல மேடு ஏறதுக்கு இந்த வெயிட்டை வச்சு லிஃப்ட் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் எப்படிங்கண்ணா இருக்கு? மெயின் இந்த வண்டி அதான் பெஸ்ட்டாக இருக்கு. ஏன்னா மற்ற வண்டியை பார்த்தீங்களா லிஃப்ட் ஆகும், ரொம்ப தூக்கிட்டு போகும். இது தூக்கம் ரொம்ப மேடு தான் தூக்கம், மற்றபடி தூக்காது. அதை பாட்டு ஃப்ரெண்டு வெயிட் இருக்கிறதுனால கொஞ்சம் போயிடும், அது பாட்டு போயிடும். அதெல்லாம் 4-wheel மீன்னா பெஸ்ட்டு. ஏன்னா 2-wheelனா தூக்கிட்டு போயிட்டு தான் போடும், 4-wheel மீன் டேப்பராக இருந்தாலும் ஏறிட்டு போயிடும், எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க வந்து என்ன மாதிரி இம்ப்ளிமெண்ட்ஸ் யூஸ் பண்றீங்க? நம்ம பார்த்தாலே 5 கலப்பை, ரொட்டேட்டர், 9 கலப்பை இது மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எவ்வளோ ஹவர்ஸ் இந்த வண்டி எடுத்து ஓட்டி இருக்கீங்க? ஒரு 800 hour ஓடி இருக்கு. 800 hour. இப்போ மேஜரா இந்த மூணு இம்ப்ளிமெண்ட்ல எது எதெல்லாம் அதிகமா யூஸ் பண்ணுவீங்க பார்த்தீங்களா? 5 கலப்பை அதிகமா யூஸ் பண்ணா ரொட்டேட்டர்.
பஞ்சு கலப்புக்கெல்லாம் உங்களுக்கு டெப்த்தா இருக்கட்டும், டெப்த் உழவு எடுக்கிறதா இருக்கட்டும், மைலேஜா இருக்கட்டும், இந்த மாதிரி இதெல்லாம் எப்படிங்க இருக்கு? பர்ஃபார்ம் சூப்பராக இருக்கு. நம்ம எந்த அளவுக்கு உழவு ஓட்டணும் ஆசைப்படுறோமோ அந்த அளவுக்கு, எந்த அளவுக்கு இறக்கிறோமோ அந்த அளவுக்கு வண்டி போகுது. அந்த அளவுக்கு மைலேஜ்லாம், மைலேஜ் பார்த்தீங்களா இந்த வண்டி 4 to 4.5 போகுது. 4 to 4.5. இப்போ ரொட்டவேட்டர்லாம் எப்படிங்கண்ணா? ரொட்டவேட் நல்லா போகுது, கொஞ்சம் கொஞ்சம் சேர்ந்து அழுத்தி பிடிச்சி போனால் மைலேஜ் சேர்ந்து வரும். சேர்ந்து எவ்வளோ உங்களோட இதுக்கு எவ்வளோ? இதோட பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 லிட்டர் சேர்ந்து போகிற மாதிரி இருக்கு. ஒரு 5 லிட்டர் அவரேஜாக போகலாம். அவ்வளோ போதும், 4.5 அதுக்குள்ளே தான் வரும். சரி சரி. நம்ம ஓட்டத்துறையை கொஞ்சம் ரேஸ் சேர்ந்து வச்சோம்னா சேர்ந்து போகும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரொட்டவேட்டர் ஃபுல்லாகவே நீங்கள் மட்ஃபீல்டு தான் ஓட்டுறீங்க அதிகமாக. இப்போ சீசன்னால வந்து சேத்துல போட்டு ஓட்டுறீங்களா நீங்கள்? அந்த கேஜுவல் இந்த ஏரியாவில் போட மாட்டீங்க? கேஜுவல் கிடையாது. இப்போ ரொட்டவேட்டர் போடும்போது சேத்துல ஓடுது இல்லையா, அப்போ வண்டி லோட் ஆகுதா இருக்கட்டும், இல்லை லோடுலாம் அடங்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இல்லை? ஃபோர் வீல் ட்ரெயின்லாம் பெஸ்ட். 2 வீல் ட்ரெயினாக லோடு ரொம்ப கூடுதல் லோடு வாங்குவோம். 4 வீல் ட்ரெயின் அதில் பிரச்சனையும் கிடையாது. எவ்வளோ இறக்கி விட்டுலாம் இப்போ மூவிங்கிறதுனால இழுத்துட்டு போயிடுது. அதில் அதுக்கு சீக்கிரம் அடங்காது, ஆர்பிஎம் அடங்காது. இப்போ நார்மல் கீழெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கியர் ரேஷியோ இப்போ 5 கலப்புன்னா வச்சுங்களேன், இப்போ லோ தேர்டு அந்த மாதிரி போடுவாங்க, ரொட்டவேட்டர்னா லோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி போடுவாங்க. நம்மளது ஏரியாவுக்கு எந்த மாதிரி போட்டு நம்ம லோ டாப் தான், லோ 5 கலப்பு, ரொட்டேட்னா லோ தேர்டு, லோ தேர்டு அவ்வளோதான். அந்த எந்த கலப்பும் போட்டது இல்லை. ஏன் அது ஏன் அவ்வளோ கியர் ரேஷியோ அதிகமாக வச்சு விட்டுறீங்க? இல்லை இது இந்த வண்டிக்கு இது கருதா கரெக்டாக இருக்கு. செகண்டு தேர்டெல்லாம் போட்டிங்களா ரொம்ப ஸ்லோவாக போகுது, அது டைமிங் அதிகமாகும். இந்த வண்டிக்கு இது கரெக்டாக இருக்கு. சின்ன வண்டிங்கன்னா தேர்டு இது மாதிரி போடலாம், இதுக்கு பிரச்சனையும் இல்லை. ஃபோர்த்தே கரெக்டாக இருக்கு இதுக்கு. ஃபோர்த்தே மற்றபடி இந்த வண்டிக்குன்னு மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி மெயின்டெனன்ஸ் வருது? அதாவது இது வரைக்கும் நீங்க ஏதாவது இவ்வளவு ஒரு 800 ஹவர்ஸ்ல சின்ன சின்ன ஏதாவது ஒரு வேலை வச்சிருக்கு இல்லையா மெயின்டெனன்ஸ்? இது வரைக்கும் எந்த வேலையுமே கிடையாது, ஆயில் சர்வீஸ் மட்டும் தான் கரெக்டா பண்ணிட்டு இருக்கேன், அது மட்டும் தான். மற்றபடி எந்த மெயின்டெனன்ஸ் செலவும் இது வரைக்கும் பண்ணது இல்லை. இது வரைக்கும் வந்தது இல்லை. சரிண்ணா, இந்த வண்டியில இருக்க மேஜரான உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் என்ன சொல்லுவீங்க? ஏதோ ஒரு விஷயம் பிடிச்சதானே இந்த வண்டியை சூஸ் பண்ணி மத்தண்டி ஓடுறது. இதை பாத்தீங்களா ஒரு 10 மணி நேரம் ஓட்டினா அது வேற ரொம்ப டயர்ட் ஆயிடும். இந்த வண்டியில அவ்வளோ டயர்ட் ஆயிடு. ஃபோர் வீல் ட்ரெயின்லாம் மூவிங் ஆகும், நம்மளுக்கு கம்பெனி நம்ம கீர் போட்டுட்டு லிவரில் கை வச்சா போதும், ஸ்டேரிங்கில் ஒரு கை வச்சா போதும், அதை பாட்டு போயிட்டு இருக்கோம். வேற நம்ம லிவர் தூக்கணும் இழுக்கில் அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது. உடம்பு கொஞ்சம் டயர்டாகாது, 10 மணி நேரம் ஓட்டினா ஓடாத மாதிரி ஃபீலாக இருக்கும். அதே மாதிரி ஹீட்டிங் இஷ்யூலாம் அப்படிங்களா? இல்லை ஹீட்டிங் சுத்தமாக இல்லை, ஹீட் இல்லை. ஏன்னா 15 மணி நேரம் கண்டினியூ ஓட்டியிருக்கேன், ஹீட்டிங் இஷ்யூவே கிடையாது. இப்போ வந்து அந்த வண்டியோட ஸ்டெபிலிட்டி எப்படிங்கண்ணா இருக்கு? இப்போ நார்மல் கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம ஸ்டெபிலிட்டிலாம் மேக்ஸிமம் பார்க்க மாட்டோம். இது வந்து நீங்க இப்படி எப்பவுமே ஸ்லாண்டிங்ல தான் ஓட்டுற மாதிரி இருக்கும், இதோ ஒரு சிலர் நார்மலா இருக்கும், மேக்ஸிமம் கொஞ்சம் டேப்பர்லயே போட்டி ஓட்டிட்டு இருப்பீங்களே, அந்த மாதிரி இருக்கலாம். வண்டியோட ஸ்டெபிலிட்டி எப்படின்னா இருக்கு? இப்போ சப்போஸ் இப்படி கொஞ்சம் மேல போதுன்னு வச்சுங்க, வண்டி தள்ளிட்டு போறதா இருக்கட்டும், 2 வீல் மூவிங்லாம் எப்படி பிரேக் அடிச்சு எழுதுனாலும் தள்ளிட்டு போவோம். 4 வீல் மூவிங் மூவிங் இருக்கனால கொஞ்சம் லைட்டா பிரேக் எழுத்துனா போதும், அவ்வளவு சீக்கிரம் இழுத்துட்டு போகும். அந்த சீக்கிரம் இது மேல ரொம்ப டேப்பரா இருந்தா இங்க பிடிச்சமா கீழே இழுத்து போயிடும். இந்த வண்டியில நம்ம கம்பைண்ட் வராது, லைட்டா போவோம், இழுத்து பிடிச்சமா அதை பட்டு போயிட்டு இருக்கும். சரி, இந்த வண்டியில உங்களுக்கு இது வரைக்கும் எங்களுக்கு இந்த விஷயத்த மாத்தி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும், இதை இம்ப்ரூவ் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறது என்ன சொல்லுவீங்க? இந்த வண்டியில பாத்தீங்கன்னா நம்ம கம்ஃபர்ட் அதிகமா கொடுத்துக்கலாம். கம்ஃபர்ட்னா எதை மீன் பண்றீங்க? உள்ள உட்கார பாத்தீங்களா, சீட்டி ஆகட்டும், ஒரு டைம் சர்வீஸ் பண்றீங்களா, ஜெனரல் சர்வீஸ் பண்றாங்களா, எவ்வளவு செலவாகுதுங்க ஒரு டைம் பண்றது? பார்த்தீங்கன்னா 6000 ஆகுது. 6000 ரூபா, 6000 to 6500 இந்த ரேஞ்சில் ஆகுது. நான் இப்போ வண்டியில நார்மலா ஸ்டாக்கா வர ஹெட்லைட்லாம் இருக்குல்ல, இப்போ நைட் டைம்ல நீங்க ஓட்டும் போது உங்களுக்கு விசிபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு? அந்த அளவுக்கு பவர் இல்லை இந்த வண்டியில, பவர் இல்லை. வேற வண்டியில பாத்தீங்களா எல்இடி லைட்ல வரும், அது பவர் அதிகமா இருக்கு, இது எனக்கு அந்த பவர் பத்தல, கம்மியா தான் இருக்கு. ஸ்ட்ரைட்ல அடிக்குது, பக்கத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு டர்ன் போது தெரியாது, அந்த அளவுக்கு டிம்மா தான் இருக்கு. இது டிப்பர் போட்டு ஓட்டிருக்கீங்களா? என்ன ஓட்டுனது இல்ல, டிப்பர் ஓட்டுனது இல்ல. இதுக்கு முன்னாடி வச்சிருந்த வண்டியில அதுல நான் டிப்பரே வாங்கல, டிப்பரே போடல, டிப்பரே போடல. ஜென்ரலா இப்ப உங்க ஏரியால எல்லாமே நியூவால இருந்தா வச்சிருக்காங்கல்ல, இப்ப ஃபுல்லா மேடு இதுல இருக்கு. இப்ப யாரோ ஒருத்தர் ஒரு சில டிப்பர் வச்சு ஓட்டுறாங்களே, யாருமே ஓட்ட மாட்டாங்க இல்ல? ஓட்டுறாங்க, ஓட்டுறாங்க. இப்போ டன்னேஜ்ல இப்ப அதிகமா போட்டீங்கன்னா அந்த மேடு இழுக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாம் எப்படி இழுக்கு? அதான் நல்லா போகுது, நல்லா போகும். இறக்கமா இருந்தாலும் அந்த அளவுக்கு ஸ்லிப்பேஜ் ஆகுறது கிடையாது, கிரிப்பர் இழுத்து விட்டோமோ அதை பாட்டு போயிட்டு இருக்கு. ஆனா இப்ப நீங்க
நாங்க வரும்போது பாத்தீங்கன்னா அந்த ரோடு வழியா தான் வந்திருந்தோம். அது நாங்க அங்கேயே ஒரு ஸ்டார்டிங்ல ஒரு வீடியோ வந்து பண்ணியிருந்தோம் வர வழியில. அந்த ரோட்லதான் நீங்க வண்டி எடுத்து வந்திருக்கீங்க. எப்படிங்கண்ணா இருக்கு அவ்வளவு ஒரு காம்பாக்டான ரோட்ல வந்து மேடு ஏறதா இருக்கட்டும் இந்த மாதிரி ரொம்ப அது ஒரு கிரிட்டிக்கலான ரோடா தான் இருந்துச்சு. அதுல எப்படி ஓட்டுறதுக்கு ஹேண்ட்லிங் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? எனக்கு நீங்க வரும்போது ரொம்ப பள்ளமா இருக்கும், ஏறும்போது ரொம்ப மேடா இருக்கும் ஒரு சில இடத்துல, மண்லாம் அரிச்சுலாம் இருந்துச்சுல. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஹேண்ட்லிங் எப்படி இருக்கு வண்டியோட ஹேண்ட்லிங்? நான் பாத்தீங்கன்னா 10 இயர்ஸா ஓட்டிருக்கேன், எனக்கு ஒண்ணும் பெருசா தெரியல. ஏன்னா ஹில்ஸ் ஏரியா தான், ஒரு காடு விட்டு ஒரு காடு ஏறும்போது பெரிய பள்ளம் ஏறி தான் போகணும், மேடு ஏறி தான் போகணும். அதனால எனக்கு ஒண்ணும் தெரிஞ்சுக்கல. ஏன்னா புதுசா வரவங்க கண்டிப்பா அவங்களுக்கு பயப்படுவாங்க, ஏன்னா எப்படி லிப்ட் ஆகும் எப்படின்னு அவங்க சொல்ல முடியாது. நம்ம இதே ஏரியால ஓட்டுக்கணும் ஒரு பழக்கமாச்சு, அதை வந்து பெருசா ஒன்றும் தெரிஞ்சுக்கல. அதுங்க நான் அந்த வண்டியோட ஹேண்ட்லிங் எப்படி இருக்குன்னு கேட்குறேன். இப்போ வண்டியோட நீங்க இப்போ ஸ்டேரிங்கோட டேர்னிங்காக இருக்கட்டும் இந்த மாதிரி கேட்குறேன், அதெல்லாம் ஒரே வேரில் சுற்றலாம், ஸ்டேரிங்கெல்லாம் தண்ணி மாதிரி இருக்கும், அது எந்த பிரச்சனை நல்லா இருக்கு. பார்த்தீங்கன்னா வண்டி நல்லா மூவிங், நல்லா மேடு பழம் இருந்தாலும் சுற்றிட்டு அப்படியே நிற்கிறது இல்லை. நம்ம 16 சைஸ் ஸ்டேர்னால பிடிச்சிட்டு போயிடும் ஃபோர் வீல் மூவிங்னால. ஆனால் இப்போ வந்து சேம் இந்த வண்டி இப்போ வேற யாராவது வச்சு ஓட்டுறாங்க இல்லையா, அவங்களுக்கு உங்களோட சைட்ல இருந்து ஒரு ஜென்ரலா ஒரு வண்டி வந்து எப்படிலாம் மெயின்டைன் பண்ணலாம், இப்போ நீங்க எப்படி மெயின்டைன் பண்றீங்க ரெகுலரா என்ன மாதிரி? என்னோட மெயின்டைனிங் பார்த்தீங்கன்னா டெய்லியும் கரெக்டாக ஆயில் சர்வீஸ் பண்ணிடுவோம், அவரை ஓடாம கரெக்டான சர்வீஸ் பண்ணிடுவோம். அப்புறம் ஓட்டுறது கொஞ்சம் சில டிரைவரிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கண்டினியூவாக பார்த்துட்டு ஓட்டுவாங்க, சில புது பழக்கமாக தான் ஜாக அப்படி இப்படி ஓட்டுவாங்க. அதே மாதிரி ரொட்டேட் இந்த மாதிரி வேலை ஒரு ஓட்டோம்னா ஏர் ஃபில்ட்ரு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிப்போம், அப்புறம் ரேடியேட் தண்ணி இந்த மாதிரி பண்ணிப்போம். அவ்வளோதான், சிம்பிள் இங்கே தான். இப்போ நியூன்றாலும் அதனால பெருசாக ஒன்றும் செலவு ஒன்றும் வராது, ஆயில் சைஸ் கரெக்டாக பண்ணிவிட்டு ஓட்டினா போதும், மற்றபடி எந்த செலவும் வராது. சரிங்க, இப்போ ரொட்டவேட்டர் போடுறீங்களே, இப்போ இந்த இப்போ பிஎஸ் அக்ரோ வச்சிருக்கீங்க, ஆமாம், இதுக்கு எப்படிங்கண்ணா இருக்கு பிஎஸ் அக்ரோ ரொட்டவேட்டர் எப்படி இருக்கு இந்த வண்டிக்கு? இந்த வண்டிக்கு சூப்பராக இருக்கு, இதோட சின்ன வண்டியில இந்த ரொட்டவேட்டர் தான் வச்சு ஓட்டிட்டு இருந்தோம், அது எந்த கம்ப்ளைண்ட்டும் அவ்வளோ நல்லா இருக்கு. மெயின் என்னன்னா இந்த ரொட்டவேட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோரெல்லாம் கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக கொடுத்துருக்காங்க, அதனால கொஞ்சம் வளைஞ்சிக்குது, மற்றபடி கீர் எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல, நல்லா இருக்கு. சரிங்கண்ணா, இந்த வண்டி நீங்கள் எடுக்கும்போது எவ்வளோ ரேட்டுங்கண்ணா எடுத்தீங்க? நான் எடுத்தது பார்த்தீங்களா 10-70 எடுத்தோம், 10 மூவிங்கோட. மூவிங்கோட இப்போ ரேட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு சொல்லியிருக்காங்க. சரிங்கண்ணா, இப்போ வண்டி ஒரு சைடு வச்சிடலாம். இப்போ வந்து ஆத்தூர் டாப் இப்போதான் ரீசெண்டாக தான் பண்ணிட்டு வந்தீங்க, ஓகே, நம்ம பட்டையில் தான் வந்து பண்ணிட்டு வந்திருந்தீங்க. எப்படிங்கண்ணா இருக்கு இப்போ இந்த டாப், எப்படி இருக்கு டாப்? நல்லா இருக்கு, ஆத்தூர் டாப்னா பெல்ட் டாப்பு, மற்ற எங்கே போட்டாலும் அந்த மாதிரி அமைப்பு வராது. ஆத்தூர் டாப் நல்லா இருக்கு, ஏன்னா பார்த்தா சார்ல அடிச்சாலும் ரொம்ப மழை பெஞ்சாலும் அவ்வளவு சீக்கிரம் தண்ணி உள்ள வராது, பார்க்கறது நம்ம லுக்கா இருக்கு, வண்டிக்கு சேஃப்டி, அதனாலதான் ஆத்தூர் டாப் தான் போட்டுருக்கோம். சரிங்கண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா. அதாவது இந்த வண்டியை பத்தி நிறைய விஷயம், அதாவது ஒரு புதுசா ஒருத்தவங்க ஃபீல்டுக்குள்ள வராங்கன்னா இந்த வண்டியை ஒரு மைண்ட்ல வச்சிருந்தாங்கன்னா இதை பத்தி பெருசா ஒரு ஐடியா இல்லாம இருக்கும், எப்படியோ இருக்குமோ, வாங்கி இவ்வளோ காசு போட்டு வாங்கி நல்லா இருக்குமோ நல்லா இல்லையோ அப்படின்னு பல ஒரு இது இருக்கும். இப்போ நீங்கள் சொன்ன கருத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இப்போ புதுசாக வண்டி எடுக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நன்றிங்கண்ணா, கண்டிப்பாக வீடியோலாம் பாருங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, தேங்க்யூ.